நேர்களே வணக்கம். நாம் இப்போது பார்க்க போக வேண்டிய தலைப்பு வாஸ்து பலன்களும் வாடகை வீடும். நேர்களே, நாம் இந்த தலைப்பிலே நமது நேர்களுக்காக நாம் இன்று காண்போம். அதாவது, எனக்கு சொந்த வீடு இல்லை, நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். இந்த வீட்டில் பலன்களை இந்த வீட்டின் சொந்தக்காரரே அனுபவிக்க வேண்டும் சில பேர் பல பேர் நினைக்கிறார்கள். அது என்றும் தவறு. ஏனென்று சொன்னால், வாஸ்து சாஸ்திர நீங்கள் அலட்சியம் செய்யாதீர்கள். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் இந்த வீட்டில் வாடகை வீட்டில் குடியிருப்பவர்தான் ஒருவர் என நீங்கள் நினைக்க வேண்டாம். அதன் பலன்களை எதுவும் மாறுவதில்லை. அது காற்றை போன்றது, சூரிய ஒளியை போன்றது. தன்னிச்சையாக அது செயல்படும். அது நல்லவர் கெட்டவர் என்று அது பார்ப்பதில்லை. எனவே அந்த அமைப்பின் வீட்டையே ஒட்டிய அந்த பலன்கள் யாராயிருப்பினும் அது கொடுத்துவிடும். அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, அது சொந்த வீடாக இருந்தால் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் யார் இருக்கிறாரோ அதன் பலன்களை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். நாம் செல்லும் கார் வாடகை காராக இருந்தால் என்ன, அதில் பிரேக் இல்லை என்று சொன்னால் அது வாடகை காரணம் என்று நாம் அலட்சியம் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அதனுடைய பலன்களை நாம் அனுபவிக்க நேரிடும் அல்லவா. அதுபோன்றுதான் வாடகை வீடாக இருந்தாலும் சரி, வாஸ்து பலமுள்ள வீட்டிலேயே நாம் இருக்க வேண்டும். சில வாடகை வீடுகள் நான் அங்கு இருந்தவரை புது வீடு கட்டி கொண்டு செல்லுமாறு செய்துவிடும். அப்படி பல வீட்டை நாம் பார்த்திருக்கிறோம். சில வீடுகளை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். இந்த வீட்டிற்கு வந்திருந்து எனக்கு எதுவும் சரியில்லை என்று பல பேர் புலம்ப நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே தற்போதுள்ள வாடகை வீடு சரியில்லை என்றால் என்ன, வேறு வீடு மாற்றிக்கொள்ளலாமே, என்ன சிரமம் அதற்கு? அதுபோலதான் நமக்கு வாடகை வீடு சரியில்லை என்றால் அது வேறு வீட்டை மாற்றி நாம் நலம்போடும் பலம்போடும் வாழலாமே. சொந்த வீடு என்றால் சின்ன சின்ன மாறுதல்களை நிவர்த்தி செய்து வீட்டின் வாஸ்து பலத்தை நாம் கூட்டிக்கொள்ளலாமே, நலம்போடும் வளமோடும் வாழலாமே. எனவே வாடகை வீடானாலும் சரி, சொந்த வீடானாலும் சரி, வாஸ்து பலமுள்ள வீட்டில் குடியிருந்தால் பல அதிர்ஷ்டங்களை நாம் பெறலாம். நேர்களே, நாம் தென்கிழக்கு நீச்சத்தில் நுழைவாயில் இருந்தால் ஆண்களை வீட்டை விட்டே ஓடச் செய்யும். வாஸ்து சாஸ்திரத்தை நீங்கள் மதிப்பீர். பஞ்சபூதங்களை நீங்கள் வசப்படுத்தி நீங்கள் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் சொல்லி நேர்களே, நாம் இன்று பார்த்த தலைப்பு வாஸ்து பலன்களும் வாடகை வீடும். நேர்களே, பல பேர் இன்று வாடகை வீட்டில்தான் இன்று நாம் இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுபோல் வாழும்போது நல்ல ஒரு வாஸ்து பலமுள்ள வீட்டில் நீங்கள் வாழ்ந்து அதன் பலன்களை நீங்கள் அனுபவித்து நீங்கள் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி நேர்களே, நான் மீண்டும் வேறொரு உங்களை நல்ல ஒரு தலைப்பிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.